அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது காவல் கோட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 30. நம்ம விஜயரங்க சொக்கநாதன், மீனாட்சி இவங்களை பற்றியெல்லாம் நம்ம ரொம்ப விவரமாக பார்த்தோம்ல. இப்போ இந்த அத்தியாயம் வந்து ஒரு சகாப்தத்தோட முடிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்த அத்தியாயத்திலிருந்து முழுசாக வேறு மாதிரியாக நிகழ்வுகள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயம் எப்போ அப்படின்னா 1732 விஜயரங்க சொக்கநாதன் வந்து இறந்து போயிடுறான், நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறான். மனைவி ராணி தான் வந்து இப்போ மீனாட்சி அரசி. அந்த விஜயரங்க சொக்கநாதனுக்கு இன்னும் 7 மனைவியர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே உடன்கட்டை ஏறிட்டாங்க. ஆனால் மீனாட்சி வந்து அவ அரசு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அரசியாகிறா. ஆனால் என்னதான் மீனாட்சி அரசி ஆனாலுமே நாட்டு நிர்வாகம் வந்து அவளோட அண்ணன்கிட்ட தான் இருக்குது. அப்போது இந்த முகலாயர்களோட தென்மண்டல நிர்வாகியாக யார் இருந்ததுன்னா ஜூல்பிகார் கான். ஜூல்பிகார் கானுக்கு அப்புறம் வந்தது வந்து தவுத் கான். இவங்க எல்லாரும் வந்து தெற்கு பக்கம் இருக்கிற நாடுகள்லேருந்து மட்டும்தான் கப்பமெல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் போக போக டெல்லியில் வந்து நல்லா அந்த முகலாயர்களோட வலிமை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த பக்கம் இருந்து சரியான வலிமை இல்லாததுனால சதத்துல்லா கான் அப்படிங்கிறவன் வந்து ஆற்காட்டை வந்து தலைமையாக எடுத்துக்கிட்டு சுதந்திரமாக செயல்பட ஆரம்பித்தான். அந்த குலத்தில் இருந்து அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நேவையத் குல ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இந்த சதத்துல்லா கானுக்கு அப்புறம் நவாபானது யார், இந்த ஆற்காடு நவாபானது வந்து தோஸ்த் அலி. அவன் வந்து தெற்கு பக்கம் படையெடுத்து செல்வத்தை திரட்டுறதுலையே தான் இருந்தான். அவனோட பையன் பேர் வந்து சஃப்தர் அலி, மருமகன் வந்து சந்தா சாஹிப். இந்த சஃப்தர் அலி அப்புறம் சந்தா சாஹிப் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படையோட தஞ்சாவூர் ராஜ்யத்துக்குள்ளே நுழைஞ்சு கொள்ளையிலெல்லாம் ஈடுபட்டாங்க. இப்போது திருச்சியில் வந்து ராயசமாக இருக்கிறது யார், இந்த மீனாட்சி அரசியாக இருக்கிற காலத்தில் ராயசமாக இருக்கிறது யார் அப்படின்னா நாரணப்பையா அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து ஊழல் செஞ்சதுனால அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணிடுறாங்க. அதனால் அந்த வெறுப்பில் அவர் என்ன பண்ணுறாரு, மதுரைக்கு போகிறாரு. மதுரை வந்து அப்பப்போ இந்த ஆட்சியில் வந்து தற்காலிக தலைநகரமாக மாறும், அப்புறம் திருச்சி வரும், இது நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது தானே. இவர் வந்து மதுரைக்கு போய் இறந்த அரசர் விஜயரங்க சொக்கநாதரோட உறவினர் ஒருத்தர், பேர் பங்காரு திருமலை. பங்காரு திருமலையை அங்கே அரசராக்கி தான் மறுபடியும் அங்கே போய் பிரதானியாக்கி ஒரு தனியாக ஒரு அரசாங்கம் நடத்துகிறாரு. அதாவது திருச்சியில் மீனாட்சி அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறப்பவே மதுரையில் ஒரு புது அரசாங்கத்தை வந்து இவர் உருவாக்குறாரு. வடுக நியோகிகள் குலத்தை சேர்ந்தவர் இவர். அந்த பிடியில் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் மதுரை சிக்குது. இந்த சமயத்தில் மைசூர் வந்து திருச்சிக்கு மேலே படையெடுத்துட்டு வருது. ஆனால் ரெண்டு தடவை படையெடுத்துட்டு வந்து தோற்று போய் தான் போகுது. ஆனால் இங்கே உட்போர் நடந்துக்கிட்டு இருக்குது. மதுரைக்கும் திருச்சிக்கும் உரிமை போர் வந்து ரொம்ப வலுவாகிக்கிட்டே இருக்குது. அப்புறம் கடைசியாக எல்லாரும் கலந்து பேசி ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வர்றாங்க. என்ன அப்படின்னா மீனாட்சி வந்து ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறான். இந்த பங்காரு திருமலை அப்படிங்கிறவன் வந்து அரசனாக இருக்கான்ல, அவனோட பையன் விஜயகுமாரன் வந்து மீனாட்சிக்கு அப்புறம் வந்து அரசனாயிக்கலாம் அப்படின்னு ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு மீனாட்சி வந்து ஒத்து வர்றா. ஆனால் இந்த பங்காரு வந்து அதை ஒத்துக்கிறாமல் திருச்சிக்கு மேலே படையெடுத்துட்டு வர்றான் மதுரையிலிருந்து. அதுக்கு வந்து இந்த சந்தா சாஹிப்போட உதவியை கேட்குறான். இந்த ஆற்காடு நவாப் தோஸ்த் அலியோட மருமக சந்தா சாஹிப், அவனோட உதவியை கேட்டு பணம் கொடுத்தான். ஆனால் மீனாட்சி வந்து அதை விட அதிகமாக பணம் கொடுத்தான். சந்தா சாஹிப் வந்து உடனே மீனாட்சிக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தான். குரான் மேலே சத்தியமெல்லாம் பண்ணி கொடுத்தான். ஆனால் பட்டு துணிக்கு கீழே குரான் வைக்கலை, செங்கல் தான் இருந்துச்சு. குரான் மேலே சத்தியம் சொல்கிறதா நடித்து மீனாட்சியை வந்து ஏமாத்துறான். ஆரம்ப காலத்தில் மீனாட்சியோட சேர்ந்தே சண்டை போட்டு அந்த பங்காரு திருமலையை தோக்கடிக்கிறதுக்கான எல்லா உதவியும் செய்கிறா சந்தா சாஹிப். அந்த சமயத்தில் மறவர்களோட போர் செஞ்சுக்கிட்டு இருந்த தஞ்சாவூர் நாட்டுக்குள்ளே சந்தா சாஹிப் வந்து உள்ளே வந்து அந்த சமயத்தில் வந்து தஞ்சாவூர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் மராத்தியர்கள். மராத்தியர்கள் எல்லாத்தையும் தோற்கடிச்சு வரியாக வந்து திரை அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய செல்வத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஆற்காடு நவாபை வந்து ஊருக்கு போகிறாரு சந்தா சாஹிப். ராணி மீனாட்சிக்கு உதவி பண்ணியிருக்காரு இவ்வளவும் பண்ணி. ஆனால் சத்தியம் பண்ணது குரான் மேலே இல்லைல்ல. 1736 இந்த சந்தா சாஹிப் மறுபடியும் அவனோட படையை வலிமைப்படுத்திக்கிட்டு திருச்சிக்கு வந்தார். நேசசக்தி நட்பு ஒரு காலத்தில் வந்து மீனாட்சிக்கு உதவி பண்ணியிருக்கிறதுனால மதுரை வந்து அவருக்கு வழிவிடுது. அதாவது மதுரை படை, திருச்சியில் இருக்கிற மதுரை படை வந்து வழிவிடுது. ஆனால் உள்ளே வந்ததும் அரசி மீனாட்சியை வந்து சிறைப்படுத்திட்டு நிர்வாகத்தை வந்து அவர் ஏற்றுக்கிறாரு சந்தா சாஹிப். இப்போது மீனாட்சி போன அத்தியாயத்தில் வந்து என்னெல்லாம் பேசுனா
இந்த பாளையக்காரவங்க வீட்டில் போய் தங்கியிருந்தப்ப அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வீரனாக மாட்ட பேசுகிறப்ப துலுக்கர்கள் உள்ளே நுழைஞ்சப்ப அந்த காலத்தில் ராணிகள்லாம் எப்படி என்ன பண்ணுவாங்க, எப்படி அவங்க உயிரை போக்கிக்கிருவாங்க இப்படிங்கிறது எல்லாம் மீனாட்சி கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கதை நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஏன் ஆசிரியர் எழுதியிருப்பார் அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து இந்த அத்தியாயத்தில் தான் புரியும். இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலைமை வர்றப்ப மீனாட்சி வந்து வேறு வழியே இல்லாமல் நஞ்சு குப்பியை எடுத்து திறந்து அப்படியே வாயில் கவுத்துருவான். அப்படி ஒரு கடும் கசப்பு அது அவளுக்குள்ளே இறங்குது. கசப்பு, அவளுக்கு எல்லாமே கசப்பு தான். வாழ்க்கையில் வாழ்க்கையே கசந்து போச்சு நினச்சிக்கிறா. அந்த இந்த கசப்பு இல்லாமல் நான் வாழ்க்கையில் வேறு எதை கண்டேன்? ராணியா ராணி பைத்தியக்காரி, எல்லா அபத்தம். அவன் செத்த அன்னைக்கே போய் தொலைஞ்சிருக்கலாம். இல்லை இல்லை, அவனை கட்டி என்னைக்கு ராணி ஆனனோ அன்னைக்கே செத்து ஒளிஞ்சிருக்கணும். ஒன்றுமே தெரியாத சிறுமியை கொண்டு வந்து இதில் சிக்க வச்சிட்டாங்க. அவன் செத்து போகிறதுக்கு முன்னால் பட்டத்தரசியாக எனக்கு முடிசூட்டினாங்களே, அப்போ ஏன் நான் மறுக்கலை? ராணி ஆகி நாடாளுற ஆசையா எனக்கு? நான் ஒன்றும் நாடு ஆளலையே, என்னோட அண்ணன்கள் தானே ஆளுறதுக்கு ஆசைப்பட்டாங்க. உண்மையில் நான் அன்றைக்கி என்ன நினச்சேன், ஏன் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு யோசித்து பார்க்குறா. என்ன புரிதல் அவளுக்கு வருதுன்னா, அவளுக்கு உண்மையில் அந்த ஈம தீயை பார்த்து ஒரு பயம். ராணியாகாமல் இருந்திருந்தா எனக்கு பின்னால் மனைவிகளான 7 பேரோட தீயில் எரிஞ்சு அன்னைக்கே கருகி செத்துருக்கலாம். புலவன் மேலே ஆசைப்பட்டவளும் அவன் சிதையேறி செத்தா. ஏன்னா விஜயரங்க சொக்கநாதன் வந்து புலவன் ஒரு கவிதையெல்லாம் எழுதுவான் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த புலவனாக இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு ஒருத்தி கல்யாணம் பண்ணியிருக்கா, அவள் கூட வந்து சிதையேறி செத்து போயிட்டான். தப்பிச்சு உயிர் வாழ்ந்தனா இந்த 4 வருஷத்தில் என்னத்தை பார்த்தேன்? வஞ்சகம், அவமானம், துரோகம், கசப்பு, உயிர் வரைக்கும் படிஞ்சு விட்ட கசப்பு தான் பார்த்துருக்கேன். கடைசியாக அந்த துலுக்கன் எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு இதோ இந்த அரண்மனை சிறையில் என்னைய வச்சிட்டான். அதுவும் வஞ்சகம் பண்ணி தோக்கடிச்சிட்டான். அவனை எதிர்த்து சண்டை போட்டு செத்துருந்தா கூட பரவாயில்ல, ருத்ரமா மாதிரி போர்க்களத்தில் செத்து போயிருந்தா நிம்மதியாக போயிருக்கலாம். ரங்ககிருஷ்ணர் என்னை கொஞ்சமாவது மன்னிப்பாரா? ஆமாம்மா, மன்னிப்பார். நான் எந்த பாவமுமே செய்யலை. அவன்தான் பாவி, படுபாவி. அந்த மகாலட்சுமிக்கு தண்ணி கூட தராமல் தவிக்க விட்டு கொன்ன படுபாவி. அதாவது ராணி மங்கம்மாவோட பற்றி நினைக்கிறான். இப்போது எனக்கு எல்லா வேதனையிலிருந்து விடுதலை கிடச்சிருச்சு, போதும். இனிமேல் நான் உன்கிட்ட வந்துடுவேன் தெய்வமே, மீனாட்சி தாயே அப்படின்னு கும்பிட்டுக்கிட்டே ராணி மீனாட்சியோட உயிர் வந்து இந்த இடத்துல பிரியுது. இந்த துலுக்கர்கள் வந்து ஆட்சியை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு மிகப்பெரிய மாறுதல் வந்து நடக்குது. இதுக்கப்புறம் காவல் கோட்டம் வந்து முழுசாக வேறு மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம அடுத்த அத்தியாயத்திலிருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி, வணக்கம்.